Welcome to Anju's Handcraft. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஃப்ளர் எப்படி போடணுங்கிறத பார்ப்போங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எப்படி மஃப்ளர் போடணுங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதை போடுறத பார்த்து எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல செயின் போடணுங்க. எப்போ ஆரம்பிக்கும் போது செயின் போட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். இதே மாதிரி செயின் போட்டுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு செயின் போட்டுட்டங்க. போட்டதுக்கப்புறம் அளந்து பார்த்தோம்னா 15 இருக்கு. 15 போட்டிருக்கேன். இனி அடுத்த லைன் எப்படி ஆரம்பிக்கணுங்கிறத காட்டுறேங்க. மூணு செயின் போட்டுக்கணும். மூணு செயின் போட்டுட்டு சுற்றிட்டு இந்த மூணு செயினை விட்டு அந்த 4வது செயினுக்குள்ளே விட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஃபுல்லாக ஒவ்வொரு செயினுக்குள்ளேயுமே டபுள் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போடணும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக தாங்க மெதுவாக காமிக்கிறேன். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போடணும். போட்டுட்டு நான் அடுத்த லைன் எப்படி போடணுங்கிறத காட்டுறேங்க. நான் இதே மாதிரி ஃபுல்லாக போடணுங்க. டபுள் ஸ்டிச் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மூணு செயின் போடணும். ஒன்று ரெண்டு மூணு போட்டுட்டு இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த பக்கத்தில் இருக்க பாருங்கள், அந்த செயினில் ஒரு டபுள் ஸ்டிச். இது ஒரு நாட் ஆயிடுச்சுங்க. திருப்பி ஒரு சின்ன சிங்கிள் நாட் போட்டுட்டு திருப்பி இந்த ஒன்று விட்டு இன்னொன்றில் டபுள் ஸ்டிச் போடணும். செயின் போட்டுட்டு இந்த ரெண்டாவது செயினில் விட்டு ரெண்டு நாட் போடணும் டபுள் ஸ்டிச்சு. ஒரு நாட் போட்டாச்சுங்க. திருப்பியும் அதுக்குள்ளே விட்டு இன்னொரு டபுள் ஸ்டிச் போடணும். திருப்பியும் ஒரு செயின் போடணும். திருப்பியும் ஒரு டபுள் ஸ்டிச், ரெண்டு டபுள் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி நீங்கள் இந்த ரோ ஃபுல்லாக போடணும். இதில் விட்டு டபுள் ஸ்டிச். இந்த லைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு இப்படி நீளமாக போட்டே வரணும். இப்போ நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன்.
இதே மாதிரி நல்லா நீளமாக உங்களுக்கு நல்லா எந்த அளவுக்கு நீளம்னா ஒரு தேப்பளவுக்கு கூட நீங்கள் போடலாம். அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் அந்த மஃப்ளர் தலையில் சுற்றும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா கழுத்தில் நம்ம ஷால் மாதிரியும் போட்டுக்கலாம். இதே மாதிரி தாங்க நீ ஃபுல்லாக பண்ண, வேறு எதுவுமே இதில் மாத்திரக்கோ எதுவும் இல்லை. இதே மாதிரி இந்த 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 கார்னர்லேருந்து இது வரைக்கும் போட்டுட்டு இங்கே மூணு செயின் போட்டு நம்ம எப்பயும் போல் திருப்பணும். திருப்பி அடுத்த லைன் வந்து அது இந்த பக்கம் மூணு செயின் போட்டு திருப்பியும் அதிலேயே டபுள் ஸ்டிச் போட்டு நீங்கள் திருப்பணும். இந்த இந்த ஃபஸ்ட்டு லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஃபுல் லைன் நம்ம இந்த லைன் இந்த இது போட்டு வரணும். உங்களுக்கு அளவு எவ்வளோனா ஒரு டேப்போட அளவுக்கு நீங்கள் இது ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும். இப்போது அந்த மப்ளர் நம்ம எப்படி போடுறதுங்க உங்களுக்கு காமிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த ரெண்டு நீடில் வச்சு இந்த 10 நம்பர் நீடிலில் எப்படி நம்ம வந்து நாட் போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த நாட்டை நீங்கள் பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அதில் என்ன போடலாங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். இப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த ஒரு நீடில் கீழே வச்சுருங்க. இன்னொரு நீடிலில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த நீடிலில் இது இப்படி பிடிச்சிட்டு நம்ம பூ கட்டுவோம் இல்லைங்களா, இங்கே பாருங்க இப்படி வந்து இப்படி டைட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக போட்டுட்டு இங்கே பாருங்க இது இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. நம்ம பூ கட்டுற மாதிரி இதே மாதிரி இப்படி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இதே மாதிரி போட்டுக்கோங்க. பதினஞ்சு போட்டிருக்கேன் நான். இதுக்கப்புறம் இந்த இன்னொரு நீடில் இருக்கு பாருங்க. இந்த நீடில இங்கே பாருங்க இதுக்குள்ள இப்படி உள்ள விட்டுக்கணும். இப்படி உள்ள விட்டுட்டு இந்த நூல் இருக்கு பாருங்க இதைய இதில் இப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த கையில் பிடிச்சிக்கோங்க இப்படியே. இங்கே பாருங்க இந்த ஏற்கனவே இருக்குது பாருங்க, அதில் இப்படி வெளியில் எடுத்துக்கணும். வெளியில் எடுத்துட்டு இதை எடுத்துட்டு டைட் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது அடுத்த வளையத்தில் இப்படி விடணும். விட்டு இப்படி நூலை உள்ள வெளியில் எடுத்துட்டு இங்கே பாருங்க இப்படி இந்த ஒவ்வொன்றா இப்படியே நீங்கள் ஃபுல்லாக போடணுங்க. இதுதான் சாதாரண நாட்டா. இது இப்படி சுற்றிக்கிறீங்க, அதில் இப்படி வெளியில் எடுக்கிறீங்க, இதை கீழே தள்ளி விட்டுறீங்க. இப்படி இழுத்தீங்கன்னா டைட் ஆகிக்கும். இதுக்குள்ளே இப்படி விடணும். உள்ள விட்டுட்டு இதைய இப்படி உள்ள விட்டுட்டு இப்படி வெளியில் எடுக்கணும். எடுத்துகிட்டு வெளியில் எடுத்துடுறீங்க. இப்போ நான் 4 நாட் வந்துடுச்சு பாருங்கள். திருப்பி இதுக்குள்ளே விட்டு சுற்றி இப்படி வெளியில் எடுக்கணும். இது வெளியில் எடுத்துடணும். இதே மாதிரி ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் விட்டு விட்டு இப்படி வெளியில் எடுக்கணுங்க. நான் ரெண்டு லைன் முடிச்சுட்டு இப்போ 3rd லைன் போட்டுட்ருக்கேங்க. உங்களுக்கு இந்த இந்த மாதிரி நீங்கள் இது கொஞ்சம் போடும்போது கஷ்டமாக இருக்கும், அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதில் தான் ஸ்வெட்டரெல்லாம் பின்னணுங்க. உங்களுக்கு ஸ்வெட்டரெல்லாம் இதில் தான் பின்னுவாங்க. ஸ்வெட்டர், சாக்ஸு,
கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. பழகும்போது கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு பழக பழக ஈஸியாக ஸ்பீடு வந்துடும். அப்படியே மாற்றி மாற்றி போட வேண்டியதாங்க. இப்போ பாருங்க, இந்த லைன் முடிஞ்சிச்சு, மூணாவது லைன் நான் போட்டிருக்கேன், முடிஞ்சிச்சு. இப்போ இது வெளியில் வந்துருச்சு, இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ அடுத்த லைன் போடும்போது இப்படித்தான் இதுக்குள்ளே இப்படி விட்டுக்கணும், விட்டு இப்படியே போட்டு வரணுங்க. இதே மாதிரி தாங்க இது ஃபுல்லாக நீங்கள் போட்டு, உங்களுக்கு இதே மாதிரி நான் போட்டு வச்சதை நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நான் ஏற்கனவே நான் போட்டு வச்சுருக்கேன். இது உங்களுக்கு கலர் புரியறதுக்காக நான் ரெண்டு கலரில் போட்டிருக்கேன். ஒரே கலரில் போட்டால் உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக நான் ரெண்டு கலர் போட்டு டிஃப்ரெண்ட் காட்டியிருக்கேங்க. இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் இது பண்ண வேண்டாம். இப்படி உள்ளே விட்டு எடுக்கிறது தான் நாட்டு. இப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஒன்று வெளியில் எடுத்து விட்டுறணும், இது வெளியில் எடுத்துடணும். இப்படியே நீங்கள் ஃபுல்லாக போட்டு வாங்க. இது ஒரு நாட்டு தாங்க இப்போ நான் காமிச்சிருக்கேன், இதில் நிறைய நாட்டுகள் இருக்குது. இப்போதைக்கு நான் இதான் ஆரம்பம். நமக்கு ஃபஸ்ட்டு இந்த நாட்டை பழகணும். நம்ம இப்படி கையில் நம்ம போடும்போது இந்த செயின் போட்டு நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் இதுதாங்க ஃபஸ்ட்டு. ஒரு சிம்பிள் நாட் தான் இது. இதே மாதிரியே நீங்கள் போட்டு பாருங்கள், இந்த டிசைன் அப்படியே தான் வரும். இப்படி போட போட உங்களுக்கு இது மேலே வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாட்டும். இதே மாதிரி பாருங்க, போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி இருக்கும். இங்கே பாருங்க, இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you.